இன்றைக்கி நம்ம வீடியோவில் லோ பிளட் ப்ரெஷரை எப்படி சமநிலைக்கு கொண்டு வர்றது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டு மேலே வாட்டர் டேங்க் இருக்குது, நம்ம கீழே பைப் திறந்து விட்டோம்னா தண்ணி வருது. அது எதனால் ஏற்படுதுன்னா அந்த அழுத்தத்தினால தான். ஸோ நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் நம்ம தலைக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் போகணும். அதை அந்த வேலையை இதயம் செய்யுது. அந்த இதயத்துக்கு இதயத்திலேருந்து ரத்தம் நம்ம உடம்பு முழுக்க போகுது. அதே மாதிரி நம்ம உடம்பு முழுக்கிறதுலேருந்து இதயத்துக்கு வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் குறைபாடுகளோ இல்லை இரத்த ஓட்டம் அதிக வேகமாக செல்கிறத நம்ம ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக போகும்போது லோ ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இது லோ ப்ரெஷர் என்னென்னா உங்களுக்கு இதயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி மூளைக்கு சரியான இரத்தம் போகாமல் இருக்கிற நிலையில தான் லோ ப்ரெஷர் ஏற்படுது. இதனால் வந்து ஒரு லோ கான்சன்ட்ரேஷன், பிளட் ஐஸ், விஷன் இதெல்லாம் வந்து ஏற்படுது. நார்மல் அளவான அந்த 120/80 அப்படிங்கிற அளவு 90/60 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர்றது தான் நம்ம லோ பிபின்னு சொல்கிறோம். ஹை பிபி கூட நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாம், ஏன்னா அதை அதிகமாக இருக்கிறத ஈஸியாக குறைச்சிட முடியும். ஆனால் அந்த லோ பிபி வந்து நம்ம வராமல் பார்த்துக்கணும், ஏன்னா இதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறது கஷ்டம். இது வந்து ஒரு மயக்க நிலையெல்லாம் ஏற்படுத்தும். சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தலை சுத்தல், மயக்கம் வரா மாதிரி இருக்கிறது, கீழே குனியும் போது கொண்டு போய் ஒரு பக்கமாக நம்மளை தாக்கிறது, இந்த மாதிரியான நிலைகளெல்லாம் லோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். இது என்னென்ன வகையிலெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ், பிளட் வெசல்ஸில் ஏற்படக்கூடிய நோய்கள், அப்புறம் தைராய்டு சம்மந்தமாக சில நோய்கள், சுகர், லிவர் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வர்றதுக்கு லோ பிபி காரணமாக இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில சிம்பிள் மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு ஹை பிபியில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், அதை என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு உடனடி நிவாரணத்துக்கு கொஞ்சம் தண்ணியில் சால்ட் உப்பை கலந்து குடிக்கலாம். ஏன்னா நம்ம சால்ட்டு வந்து ஹை பிபிக்கு சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம், அதை நம்ம இதுக்கு ரெமிடியாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி சூடாக ஒரு கப் காஃபி குடித்தாலும் அந்த லோ பிபி டக்குன்னு நமக்கு கண்ட்ரோலுக்கு வரும். நீண்ட கால அடிப்படையில் இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சில சிம்பிள் ரெமிடிஸ் இருக்குது. அதில் வந்து ரெகுலராக ஒரு ஜூஸ், லெமன் ஜூஸ், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சப்ளிமெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸை நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம்னா நாளடைவில் அந்த லோ பிபிங்கிறது குறைஞ்சிடும். அதே மாதிரி பாதாம் பருப்பை பாலில் ஊற வச்சு இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது, அதே மாதிரி திராட்சை அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது, இந்த மாதிரி உடலுக்கு தேவையான சப்ளிமெண்ட்டை கொடுக்கக்கூடிய பொருட்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதில் ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி நட்ஸு நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகம் தனியாமல் இருக்கிறது, அதே மாதிரி ஒரு வெளிரிய தோள்கள், சளி அதிகமாக இருக்கிறது, அடிக்கடி நமக்கு ஒரு கொட்டாயி, ஏப்பம், இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிறது, சரியாக மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம உடனே பிபி செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ இதுக்கான சிம்பிள் ரெசிபீஸ் ரெமிடிஸ் ரெண்டை பார்ப்போம். முதலாவது துளசி கொஞ்சம் இலைகளையும் ஒரு 4 மிளகு, 2 கிராம்பு இதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா சுட வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி ஒரு டம்ளர், தினமும் ஒரு டம்ளர் நம்ம இதை குடித்தோம்னா லோ பிபி 30 நாளில் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஹனி, 1 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் பூண்டு ஜூஸ், இதையும் நம்ம 1 நாளைக்கு 2 தடவை 3 தடவை கூட எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்க போகிறது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 இஞ்சி துண்டு, அதே மாதிரி 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் ஜீனி, தேவைப்பட்டால் 1 கப் பால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா 1/2 கப் தண்ணி. இதை நல்லா சுட வச்சு வடிகட்டி இதையும் நம்ம டெய்லி பயன்படுத்தலாம். 1 நாளைக்கு 1 வேளை இதை குடித்தாலே போதும், லோ பிபி நமக்கு கண்ட்ரோல்.